சிவனின் மீது பக்தி கொண்ட ஒருவர் அதன் காரணமாக திருவொற்றியூர் திருக்கோவிலில் உள்ளும் புறமும் ஆயிரக்கணக்கில் விளக்குகள் ஏற்றி சிவத்தொண்டினை செய்து வந்தார். இவரின் பக்தியை சோதிக்க நினைத்த சிவபெருமான் இவரது செல்வத்தை கரைக்க தன்னுடைய திருவிளையாடலை அரங்கேற்றினார். சிவனின் திருவிளையாடலில் ஒரு கட்டத்தில் இவரது செல்வங்கள் யாவும் கரைந்து போனது. ஆனால் சிவனுக்கு விளக்கு ஏற்றும் தொண்டினை செய்தே தீருவேன் என்பதில் இவர் உறுதியாக இருந்தார். கூலி வேலை செய்து அதன் மூலம் வரும் வருவாயை கொண்டு திருவிளக்கை ஏற்றி கொண்டு வந்தார். ஒரு கட்டத்தில் தன்னுடைய சொத்துக்கள் யாவையும் விற்றுவிட்டார். இப்போது விற்பதற்கு எதுவும் இல்லை. விளக்கேற்ற எண்ணெய் வாங்கவும் பணமும் இல்லை. இதனால் தவித்து போன அவர் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு தான் விளக்கேற்றும் படம்பக்கநாதர் திருக்கோவிலிற்கு சென்றார். அங்கு இறைவனை மனதார வணங்கிவிட்டு, இறைவா, நான் உனக்காக செய்யும் இந்த விளக்கேற்றும் திருப்பணி நின்றுவிட்டால் நான் என் உயிரையே மாய்த்து கொள்ளவும் தயாராக இருக்கிறேன் என்று கூறினார். இவ்வடியன் ஏற்றும் அகல் விளக்குகளில் எண்ணெய் குறைந்து விளக்குகள் நெல்லுமாயின் என் இரத்தத்தை கொண்டு விளக்கினை ஏற்றுவேன் என்று மகிழ்ச்சியோடு சொன்னார். சொன்னதோடு நின்றுவிடாமல் அதை மெய்ப்பிக்கும் முயற்சியிலும் இறங்கினார். நீண்டதொரு அரிவாளை எடுத்து அதன் மூலம் தன் கழுத்தை அறுத்து உதிரத்தை விளக்கில் கொட்ட முயற்சித்தார். அப்போது அங்கு எழுந்தருள்ள சிவபெருமான் அவரின் கரத்தை பிடித்து தடுத்து நிறுத்தினார். கோவிலில் இருந்து விளக்குகள் அனைத்திலும் எண்ணெய் நிரம்பி விளக்குகள் பிரகாசமாக எரியத் தொடங்கின. கோவில் முழுக்க சிவபெருமானின் பேரொளி படர்ந்தது. சிவனை கண்டதும் தன் மனைவியோடு சேர்ந்து இரு கரங்களிலும் தன் தலையின் மீது குவித்து சிவபெருமானை வணங்கினார். கலிய நாராயண சிவபெருமான் அவருக்கு பேரின்ப பெருவாழ்வினை அளித்தார். அத்தோடு இறுதியில் தன் திருவடியில் சேர்ந்து சிறப்புற்றிருக்கும் அருளையும் வழங்கினார் என்கிறது அவரது வரலாறு. சிவனிடம் உண்மையான பக்தியோடு இருப்பவரை சிவன் நிச்சயமாக காத்தருள்வார் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சி. அதோடு சிவனை வணங்குவோருக்கு பற்பல இன்னர்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் கடந்து ஈசனை மனதார வணங்கினால் அவர் நிச்சயம் அருள் புரிவார் என்பது இதன் மூலம் தெரிகிறது.